எழுபது வருஷமாக சொன்னாங்க இந்த நாட்டில் ஏழ்மை ஒழிக்கப்படும், ஏழ்மை ஒழிக்கப்படும். நேரு சொன்னார், இந்திரா காந்தி சொன்னாங்க, அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி சொன்னார், ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சிருந்தார்கள் இந்த நாட்டில். அதை சரி செய்வதற்கு இந்த பத்தாண்டுகள் ஆயிடுச்சு. இந்த பத்தாண்டுகளில் 1,100,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள். இது போலி திராவிட மாடல் ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு காட்டுகிறது. திமுக அரசுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் கோயிலை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்துடைய சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்னாடி திமுகவும் காங்கிரஸும் யூபிஏ அரசாங்கம் இந்த 2004 2014 வரலும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சிருந்தார்கள் இந்த நாட்டில். அதை சரி செய்வதற்கு இந்த 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதே போல் அதற்கு முன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டை எந்தவித வளர்ச்சியும் செய்யலை. இந்த நாட்டினுடைய அவங்க 70 வருஷமாக சொன்னாங்க இந்த நாட்டில் ஏழ்மை ஒழிக்கப்படும், ஏழ்மை ஒழிக்கப்படும். நேரு சொன்னார், இந்திரா காந்தி சொன்னாங்க, அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி சொன்னார், ஆனால் யாருமே அதற்கான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இந்த 2014 நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை மக்களினுடைய நலன், இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 25 கோடி பேர் பிபிஎல்லுக்கு இருந்து அதுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த 10 ஆண்டுகளில் 1,100,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்துருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக அரங்களை எடுத்து சென்ற பெருமை நம்மளுடைய பிரதமருக்கு தான் இருக்கிறது. இது வந்து இந்த 10 ஆண்டுகளில் அவர் வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் வரகாலங்களில் அதான் சொல்லியிருக்காரு, 25 ஆண்டுகள், 2047 நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக, வல்லரசு நாடாக இருக்கும். அதில் தான் அவர் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பிரதமர் சொல்லி மோடிஜி அவர்கள் தான் பிரதமர். நேற்று எங்களுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷாஜி அவர்களும் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, 2024 மட்டுமல்ல 29 திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கிறது, இந்த கோயிலினுடைய பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே மாதிரி வர்ற ரோடு வந்து மக்கள் போராடினதுக்கு பிறகு கூட அந்த ரோடை இன்னும் சரி செய்யாமல் தான் இருக்கிறார்கள். இது போலி திராவிட மாடல் ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு காட்டுகிறது. அங்கே விசிட் பண்ணிட்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுங்க, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து ப்ரொப்போசல் கொடுக்கணும். அவங்க இன்னும் வரல அந்த ப்ரொப்போசலே கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் உடனே நம்மக்கிட்ட நிறைய நிதி இருக்கிறது. ஏற்கனவே 1,800 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மீன்வளத்துறைக்காக மட்டுமே நாம் நிதி ஒதுக்கியிருக்கோம். ஆனால் அவங்க இதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்தார்கள்னா உடனடியாக நாம் அதற்கான நிதி ஒதுக்க ரெடியாக இருக்கோம். சரி, இன்னும் வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து இன்னும் அவங்க கேட்டாங்க, ராஜகோபுரம் கட்டணும், இந்த கோயிலை பராமரிக்கணும், கும்பாபிஷேகம் நடத்தணும்ட்டு. அதெல்லாம் அந்த ஃபைல் அனுப்பியே கிட்டத்தட்ட 6 மாதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல். இது இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கிறது. திமுக அரசுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் சம்மந்தம் இல்லை, அவர்கள் கோயிலை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். அதாவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் கோயிலை நிர்வகிக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தான் பார்க்குறோம், ஒரு ஊருக்கு கஞ்சா, வீடு வீடுக்கு கஞ்சா வந்துருமோன்னு மக்களுக்கு பயம். அது வந்து எங்கே பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை. இதுதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்துடைய சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஊர்லேயே கள்ள ஓட்டு போட்டது தானே இருக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.